தேக்கங்கண்டு நடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது தேக்கங்கண்டு. ஒரு மரம் வந்து நல்ல பரம்பனாக இருந்தால் 2 லட்சம் ரூபாய்ந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. இது எப்படி இது கண்டுக்குள்ளே வச்சிடலாமாண்ணே? இந்த அளவுக்குள்ளேயே போதுமானதானே? கண்டை சுற்றி மிதிக்கணும். கண்டை சுற்றி நல்லா இறுக்கி மீச்சு விடும், காற்று போகாமல் இருக்கணும். வேர் உள்ளே நல்லா பிடிச்சிக்கிறோம். வேர் அப்படியே சைடில் போக ஆரம்பிச்சு அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா நம்ம தேக்கங்கண்டு நடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது தேக்கங்கண்டு. அண்ணே வந்து விவசாயம் பண்ணுறாரு தேக்கங்கண்டு நடுறது. இதை பற்றி சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு வாரத்துக்கு 2 தண்ணி ஊற்றணும். வாரத்துக்கு 2 தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினாலே போதும். சரிங்கண்ணா. ஒரு கண்டுக்கு வந்து அரைக்குடம் அரைக்குடம் தண்ணி அரைக்குடம் தண்ணி ஒரு 2 நாளைக்கு 1 தண்ணி 3 நாளைக்கு 1 தண்ணி கூட ஊற்றலாம். அதனால தப்பில்லை, தேக்க மரம் தாங்கும். சரிங்கண்ணா. வந்து 15 வருஷத்துலேருந்து 20 வருஷத்துக்குள்ளே நமக்கு மகசூல் கிடைக்கும். சரிங்கண்ணா. இது மண் வந்து எப்படின்னா செம்மண்லேயே நல்லா வளருமான? கரிசல் மண், எல்லா மண்ணிலையுமே தேக்க மரம் வரும். வருமான? வரும். இது வந்து நல்ல வருமானம் இருக்குது. ஆனால் ஒரு நாள் ஆகும். ஒரு மரம் வந்து நல்ல பரம்பனாக இருந்தால் 2 லட்சம் ரூபாய்ந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. அந்த அளவுக்கு வரணும்னா எத்தனை வருஷம்னே ஆகும்? 20 வருஷம் ஆகும். 20 வருஷம் ஆகும். 20 வருஷம் ஆகும். இது இந்த கண்டு நட்டு வச்சுறதுக்கு எந்த அளவு குழி நம்ம தோன்ற மாதிரி இருக்கும்? 1 அடி குழி இது ஒன்றா போதும். 1 அடி குழியே போதுமான? 1 அடி குழி போதும். அது நாளாக நம்ம அது அகலம் பண்ணிக்கலாம். நம்ம களையை வெட்டி அகலம் பண்ணோம்னா சரியா போதும். சொட்டு நீர் விடலாம், தண்ணி மோந்து ஊற்றிக்கலாம், தந்தனியும் பாய்ச்சிக்கலாம். இந்த கண்டு இந்த குழிக்குள்ளே இந்த அளவு குழிக்குள்ள வைக்கும் போது எதுவும் உரம் எதுவும் வைப்பீங்களாண்ணே? இல்லை, இப்போ உரம் வச்சோம்னா கண்டு தாங்காது. கண்டு தாங்காது. உயிர் பிடிச்சி ஒரு 6 மாதம். 1 அடி குழிக்குள்ள எதுவுமே வைக்க மாட்டீங்க? சரி, 6 மாதம் கழிச்சு தான் உரம் கொடுக்கணும். சரிங்கண்ணா. 6 மாதம் கழிச்சு இப்போ வந்து இந்த கண்டு 1 அடி, இது வந்து 1 அடி குழியிலேயே வச்சிடலாம். இந்தளவு மரம் பெருசானோம்னா 20 வருஷம் ஆகும். 20 வருஷம் ஆகணும். சரிங்கண்ணா. 20 வருஷம் ஆனால் நமக்கு மகசூல் கிடைக்கும். இது எப்படின்னா தோட்டத்துக்கு சென்டரில் நட்டு வைப்பீங்கன்னா இல்லை ஓர காடாக இருந்தால் ஃபுல்லாக விடலாம். தோட்டமாக இருந்தால் ஓரக்கால் சுற்றி போட்டோம்னா அது ஒரு மகசூல். தோட்டத்தில் ஓரத்தில் மட்டும் இதை மட்டும் வச்சுக்கிற மாதிரி. இது ரொம்ப வருஷம் ஆறுனால இதை மட்டும் ஓரத்தில் வச்சுக்கோம். சுத்துக்கால் பூரா வச்சோம்னா இது 1000 கண்டு ஒரு ஏக்கருக்கு 500 கண்டுக்கு நெருக்கி போயிடுது. அப்போ 500 கண்டுக்கும் போது நல்ல மகசூல் நமக்கு கிடைக்கும். உள்ளே விவசாயம் அம்மாவாட்டு பண்ணிக்கலாம். சரிங்க. இது ஓரத்தில் இருக்கனால நமக்கு ஒன்றும் கெடுதல் இல்லை. இதில் எப்படின்னா நீர் ஆதாரம் வந்து இதுக்கு ரொம்ப தண்ணீர் தேவைப்படுது. இன்னும் அதிகமாக நீர் ஆதாரம் தேவையில்லை. சரி, ஒரு அளவுக்கான அளவு இருந்தாலும் போதும். உயிர் பிடிச்சி ஒரு ஒரு வார கணக்குன்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தண்ணி? 2 தண்ணி ஊற்றினா போதும். 2 தண்ணினா அளவுண்ணே? 1 குடம் தண்ணி. 1 குடம் தண்ணி ஒரு கண்டுக்கு? 1 குடம் தண்ணி. அது எப்படி நீ பிரித்து விடுவீங்களா? இல்லை இல்லை, ஒரு குடத்தை கொண்டாது 2 கண்டுக்கு ஊற்றிட வேண்டியது. இல்லைண்ணே, ஒரு வாரத்தில் தினமும் ஊற்றுவீங்களா இல்லை ஒரு வாரத்துக்கு 1 டைம் ஊற்றுவீங்களா? வாரத்துக்கு 2 தடவை எல்லா கண்டுக்கு ஊற்றணும். எல்லா கண்டுக்கு ஊற்றணும். சரிங்கண்ணே. தேக்க மரத்தில் இந்த மாதிரி காஞ்சது இருந்தால் எடுத்து விட்டுறணும். இது எப்படி கண்டுக்குள்ளே வச்சிடலாமாண்ணே? இந்த பேப்பர் எடுத்துறேன். பேப்பரில் எடுத்து தான் வைக்கணும். பேப்பரை எடுத்தே வைக்கணும், இல்லாட்டி வேறு கீழே போகாது. வேறு போகாது, கீழே போகாது. சரிங்க. அப்புறம் தான் கண்டை உள்ளே வைக்கணும். இந்த ஒரு கண்டை மட்டும் எடுத்து வச்சு காட்டுங்கண்ணே. இந்த அளவுக்குள்ளேயே போதுமானதாண்ணே? போதும் போதும். நம்ம பேப்பரை எடுத்துக்கிறணும். ஆமாம், பேப்பரை எடுத்துறணும். அப்படியே இந்த மண்ணோட சேர்த்து வச்சிடலாமா? இந்த மண்ணோட சேர்த்து வைக்கணும். இப்படி வச்சாச்சுங்க. மண்ணை அப்படியே தள்ளி விட்டுக்கலாமா? நல்லா இறுக்கி மீச்சு விட்டா கிச்சன் பிடிச்சிக்க. அப்படியே தண்ணி ஊற்றணும். இந்த செத்தையெல்லாம் போடலாமா வேணாமாண்ணா? வேண்டியதில் எடுத்துருங்க. புல்லாம் தேவையில்லை. மழை பெஞ்சா தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. மழை பெஞ்சா தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது பெருசாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதை பாதுகாப்பாக பார்த்துக்கணுமாண்ணே. சரிங்க. அப்படியே நல்லா ஏறி மீச்சு விடுங்க. இது கண்டை சுற்றி மிதிக்கணும். கண்டை சுற்றி நல்லா இறுக்கி மீச்சு விடுங்க. அப்படி மீச்சு விடுங்க. காற்று போகாமல் இருக்கணும். இந்த சுற்றி அடப்பில் காற்று போகாமல் இருந்தால் அப்படியே தண்ணி ஊற்றணும். கிச்சு பிடிச்சிக்கும். வேர் உள்ளே நல்லா பிடிச்சிக்கிறேன். வேர் அப்படியே சைடில் போக ஆரம்பிச்சிடும். தண்ணி ஊற்ற ஊற்ற சைடில் போயிடும். இந்த அளவு இப்படி பள்ளமாக இருந்தால் பிரச்சனை என்ன? தண்ணி அதாவது நிற்கிற மாதிரி உயிர் பிடிச்சி அப்புறம் மம்பீட்டில் சுற்றி நம்ம ரவுண்ட் பண்ணி அதுலேயே தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். இது ஓகேண்ணே, இந்த அளவு இருந்தால் போதும் விவசாயம் கண்டு. சரிண்ணே, நீங்கள் தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நம்ம விவசாய நண்பர்கள்னு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேண்ணே. இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் போடலாம்லண்ணே? போடலாம். தேங்க்யூண்ணே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.